எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு படிச்சீங்களே, போனீங்க எல்லாரும். உங்களுக்கு பிடிச்ச ஐடலோட நீங்கள் சேர்ந்துருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி இமேஜின் பண்ணி பார்க்கறதுக்கு பேர் தான் ஃபேன் ஃபிக்ஷன். நம்ம பண்ண போகிற ஃபேன் ஃபிக்ஷன் எல்லாத்துலேயும் ஒய்என் அப்படின்ற கேரக்டர் இருக்கும். ஒய் என்ன கருத்து என்னன்னா யுவர் நேம், அதாவது ஒய்ன்ற கேரக்டர் பேசுகிற இடத்துல உங்களோட நேமை நீங்கள் போட்டுக்கணும். நம்ம சேனலில் போட போகிற ஃபேன் ஃபிக்ஷனில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 18+FF கண்டிப்பாக கிடையாது. அப்புறம் BLFF டே குக் ஜி குக் அந்த ஷிப்பிங்லாம் கண்டிப்பாக பண்ண மாட்டேன், ஏன்னா அவங்களாம் ரியல் ஃப்ரெண்ட்ஸ். காமெடி, ஹாரர், த்ரில்லர் இந்த மாதிரி ஜேனல்ஸில் தான் நம்மளோட எஃப்எஃப் நான் போட போகிறேன். எப்போ நினச்சிப்பீங்க எஃப்எஃப் ரிவ்யூ பண்ண போகிறேன்ட்டு, அப்படி கிடையாது. இது உண்மையிலே ரியலிஸ்டிக்காக டப்பிங் மாதிரியே இருக்கும். அப்போ தான் நமக்கு டேரக்டாக பீட்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரன் பீட்ஸில் நான் பீட்ஸுக்கு டெல்லி தர வாய்ஸ் தான் இந்த எஃப்எஃப்லையும் தர போகிறேன். அப்புறம் யாரும் கவலைப்படாதீங்க, நான் இந்த எஃப்எஃப் போட்டேன்னா ரன் பீட்ஸ் பீட்ஸ் இந்த சூப் அதெல்லாம் போட மாட்டேன் நினைக்காதீங்க, அது கண்டினியூஸாக வந்துக்கிட்டு தான் இருக்கும். சைட் பை சைடு இந்த எஃப்எஃப்பும் எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. மறக்காமல் எல்லாருக்கும் எல்லா வீடியோவும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த வீடியோவை பாருங்கள். அப்பா கோட்டலையே விட்டுட்டாங்கப்பா. தெரியுதுடா, நீ மூடுறா, நான் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுட்டு வெளியே போகலான்ட்டு. ரொம்ப பறக்காத சரியா, பிளான் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். நல்ல இடத்துக்கு தான் கூட்டிட்டு போகிறேன். போன வாட்டி மாதிரி என்ன தனியாக விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. முன்னாடி ஒரு வாட்டி ட்ரெயின் வேலை தனியாக விட்டுட்டீங்கல்ல, அது நீயாவே ட்ரெயின் மாறி போய் ஏறது, அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. சரி, இந்த வாட்டி எங்கப்பா பழம் முடிவு பண்ணியிருக்கா? எனக்கு மன நிம்மதியே இல்லப்பா. சரி சரி, முடிவு பண்ணிருக்கோம்னா பீச்சுக்கு போலாம் ரெடி பண்ணியிருக்கோம். பீச்சுக்கா? நம்ம ஒரு பீச் இல்லடா, நம்ம கேரளா பீச்சுக்கு போக போகிறோம். என் கையிலேயே காசு இல்லை, ஆனால் ஜின்னு தான் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போக வைக்கிறோம். அதனால நம்ம பீச்சுக்கு மட்டும்தான் போகிறோம். ஏன்ப்பா கேரளா வரைக்கும் போயிட்டு பீச்சுக்கு மட்டும்தான் போகிறோமா? வேற எங்கேயும் போலையா? வாய மூறா, ஏற்கனவே காசு இல்லை, அவ்வளோ கண்ணை வச்சுக்கிட்டு பீச்சுக்கு போகணுமா? ஏன்னா நம்ம அம்மா தப்பா ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காசு இல்லாத நேரத்தில். இப்போ கேன்சல் போயிடுங்க. இல்லை மோனா, அப்படி சொல்லல, போலாம் போலாம். பாத்தீங்கன்னா நாங்க இப்ப கேரளால ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்கோம். வெளிய பாருங்க எவ்வளவு அழகான வியூ அப்படின்னு, ரொம்ப அற்புதமா இருக்கு. ஓகே, காலையில 8:30 ஆயிடுச்சு, இன்னும் நான் பள்ளிய வளர்க்கல, சும்மா சுத்திக்கிட்டு இருக்கேன். இனிமே தான் ஃப்ரெஷ் ஆகணும். நான் சும்மா பக்கத்துல இருக்கிற பார்க்க சுத்தி பார்க்க போறேன். நாங்க இனிமே தான் பீச்சுக்கு போக போறோம் சேர்ந்து. ஊர்லேருந்து வந்து தேசம் டயர்டாக அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. எனக்கு நீ கிளம்பவே இஷ்டம் இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு ரெஸ்ட் வேணும் இப்போது. அதனால் நைட்டு ஷாப்பிங் மட்டும் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் பீச்சுக்கு போகலாம் முடிவு பண்ணிட்டோம். டேய் சொல்ல மேடா, போறடே, நில்றடே. அப்பா இருப்பா, போயிட்டு வந்துடுறேன், பக்கத்தில் தான். டேய் இருறா, பாய் பாய்ப்பா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கு சில பல காரணங்கள் இருக்குது. நான் என் மனசை பறி கொடுத்துட்டு திரும்ப ஊருக்கு போக மனசு இருக்கிற வெட்டிப்பேன். ஊர்லேருந்து வந்து ராத்திரி ஃபுல்லாக இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் ஆனால் உடனே தூங்கிட்டேன். ஆனால் இப்பயுமே எனக்கு தூக்கம் வந்துட்டு தான் இருக்குது. அதனால் மறுபடியும் நான் ஒரு குட்டி தூக்கத்தை போடலான்னு இருக்கேன். சும்மாவே நான் நாலு புறம் தூங்கிட்டு தான் இருப்பேன். ஆனால் இப்போ வேற ட்ராவல் பண்ணதுனால இன்னும் பயங்கரமாக தூக்கம் வந்துட்டுருக்கு. அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு, உடம்புலாம் பயங்கரமாக வலிக்குது எனக்கு உடம்பு. இந்த ஒரு சாப்பாடெல்லாம் நான் ட்ரை பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். இப்போ நான் தூங்கிட்டு காலையில் ஒரு 10 மணி மாதிரி திரும்ப வந்துருச்சு, நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். குடும்பமே வந்துருச்சு, பெத்த பிள்ளைகளுக்கு சேர்த்துக்கு அழுகுறியப்பா. நல்லா கேளுற அவங்க அப்பன்ட்ட. பண்றாங்க. இரு நான் பண்றேன். ஐயோ ஐயோ சாந்திருச்சு.
என்னதான் கடல் அழகாக இருந்தாலும் எனக்கு தண்ணி நல்லா பிடிக்காது, அதனால நான் கடலுக்குள்ளே இறங்கவே இல்லை. சொல்ல போனால் நான் குளிக்கவே இல்லை, எங்கே தானே கடலில் இறங்குறது. அம்மா எனக்கு பசிக்குது, வீட்டுக்கு தானே போறோம், இப்படி கூப்பாடு போடாத சாப்பாடு போடுறேன். அம்மா அப்பா கிட்ட கேட்டா ஒண்ணு வாங்கி தர மாட்டேங்குது, நான் சேர்த்து வச்ச காசுல நானே வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். ஆஹா, இந்த ஊர் சாப்பாடு பக்காவா இருக்கே. ஐயோ, வேணும்னே கீழே விழுவாதம்மா, எந்திரியா விளையாடலாம். ஐயோ, அடி உருவா, என்ன அரசியெல்லாம் குண்டு குண்டா இருக்கு. பரவாயில்ல, டேஸ்ட் நல்லா இருக்கும் போல, சாப்பிட்டு பாப்போம். என் வீடு சரியா போகுது. ஐயோ, முழுங்க விளையாடு. எப்படி எஸ்கேப் பண்ண பாத்தீங்களா? இந்த தண்ணி ஜில்பா கூட இல்ல. அது நீ சொல்றியா? நீயே பயந்தங்கோழி. ஐயோ, என் காசுல கரியா போகுது. இந்த இடத்துல கூட காசு காசுன்ட்டு சொன்னேன். என்னாச்சு? முடியலடா, கீழே விழுந்துட்டோம்ல. முடிக்கிட்டு கடல்ல சுத்தி இருக்கலாம், வெட்டியா போட்டு ரைட் எல்லாம் போய் கீழே விழுந்துட்டோம். உங்க அப்பா சொல்றது அதுக்கு தானே கேக்கணும். நீயே கேட்காம தானே ரைடுக்கு வந்த. அதானே, நீங்களும் என்ன ஏத்து பசங்க எப்போ இருந்து கத்துக்கிட்டீங்க? ஐயோ, என் பிள்ளை எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு படிச்சுங்களே, எங்க போனீங்க எல்லாரும்? அப்பா உன்னை புடிச்சிட்டா அப்புறம் என்ன? பையனா பிள்ளை கையாலே உரிப்பண்ணா. சபையா இருக்கே, உன் பழைய விடியோஸ்ல காமெடியா இருக்குப்பா. அதெல்லாம் அதுக்கு நான் எடுத்து பாக்குற. இவ்வளவு ஆகிட்டு இந்த ரைடுக்கு போகணுமா? வேணாம், சொல்றது கேளு. இது என்னப்பா புது கேமா இருக்கு, மண்ணை நொண்டி நொண்டி விளையாடுறது? இது ஒரு கேமாப்பா, நீங்களே விளையாடுங்க, நான் போறேன். பாத்தீங்கன்னா நாங்க ஒரு அமைதியான பீச்சுக்கு வந்திருக்கோம். ஜேஜேன் இருக்க பீச்சுக்கு போகல. என்ன உட்காந்துட்டீங்க? அடி வாங்கினதெல்லாம் போதாதாம்மா உனக்கு? அதான் நானும் என் பிள்ளை கூட்டிட்டு உட்காந்துட்டேன். போதும் போ, வெயில் வேற பொசுக்குது. எவ்வளோ நேரம் இதே விளையாடுவீங்க? போதுண்டா டே, கிளம்பலாம்டா வீட்டுக்கு. அதுக்குள்ளேயாப்பா நம்ம கிளம்புறோம். இல்லடா, பேக் போட்டு நாளைக்கு காலை தான். கொள்ள பசி போ, உட்காந்து சாப்பிடலாம். எனக்கு ஆமா, விளாட்றத பாரு. அப்படி காசு வேற பத்தலன்னு அப்பா சொல்லிச்சு, என்ன வாங்குறது? ரேட் எல்லாம் ஜாஸ்தியாக தான் இருக்கு. இந்த தோடு மட்டும் வாங்கலாமா? நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து விளாண்டுட்டோம்ல. ஆமா ஆமா, டைம் ஆயிடுச்சு, ஊருக்கு கூட கிளம்பணும், திங்ஸை பேக் பண்ணணும்டா. என்னத்தை பெரிய நாம கத்துக்கு வாங்க போறோம்? குட்டி பொருள் ஏதாச்சும் வாங்கிட்டு போயிடலாம். இந்த ட்ரிப் வந்து 100 வாட்டி நீ காசு இல்லைன்னு சொல்லிட்டு காசு இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்பா இந்த ரூபாய் நல்லா இருக்கு. டே, அதெல்லாம் வேணாடா, வேஸ்டா போயிருடா, சும்மாறா. ஐயோ, அந்த பொருளை பிடிச்சிட்டு விட மாட்டான், வாங்கணும், ஒத்தக்கெல்லாம் நிக்கிறான், உடச்சு கிடிச்சு விட போறான். என்னதான் நம்ம சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டாலுமே நாம கருத்துக்கு கூட ஒரு பொருள் வேணும்ல, அதனால அதை வாங்கி ஆகணும். வாங்க பாருப்பா, காசு அழிக்கிறதுக்குமே வந்துட்டான்ப்பா. நீ மூடு. சமம் ஆச்சாதான். ட்ரெஸ்ஸை பேக் பண்றா, டைம் ஆச்சுரா. இருப்பா, எனக்கு அது வேணும், சீக்கிரம் வாங்கு. என்ன என்னாலும் ஏய், நானா நல்லா விளையாடுவேன்டா, ஜியோ படம் கம்பேர் பண்ணாத. இந்த வியூ பக்காவா இருக்கு, தள்ளுறா, நான் வீடியோ பிடிக்கிறேன். ஆஹா, அற்புதமா இருக்கே. இந்த கடைக்குல நம்ம என்ன வாங்கலாம்? பார்த்தாலே ரேட் ஜாஸ்தியா இருக்கும் போல, ஆனா எல்லா பொருளும் பார்க்க கொஞ்சம் பாச மாதிரி தான் இருக்கு, ரொம்ப வேர்க்குது. நீயும் ட்ரை பண்ற? இரு வரேன். டே, என்னடா காலெல்லாம் மேல வைக்கிற? அதெல்லாம் அப்படிதான்.
என்னடா கைக்கு வந்து தடிச்சு விடுறியோ? ஆமா பசாமையே, ஏதோ வருது, நான் விளாண்டுட்டு இருக்கேன், உனக்கு என்ன? ரெண்டு நாள் ஜாலியா இருந்தோமோ, நாளை காலையில திரும்ப நம்ம ஊர் கிளம்புறோம். அவ்வளவுதான்டா, இங்க இருந்தப்ப ஜாலியா தான் இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டோம், ஜாலியா என்ஜாய் பண்ணோம், கையில காசு பத்தலதான் இருந்தாலும் ஏதோ என்ஜாய் பண்ணோமா இல்லையா அதான முக்கியம். பொருள் வாங்கணுமோ இல்லையா, ஆசைப்படுத்த சாப்பிட்டீங்களா இல்லையா, நிம்மதியா இருந்துச்சா இல்லையா? ஆமா, எங்க எனக்கு ஆசைப்படுறது வாங்கவே இல்லை. குளியோட்டு போமா, 1000 ரூபாய்க்கு காமிக்கிறேன், வாங்கி தருவேன். உனக்கு ஜேகே விளையாட சொல்லுவேன், அவன் பயங்கர இருக்கு. நான் பாருமானமா குடும்பத்துக்காக சேர்ந்து வீட்டுக்கு டெக்கரேஷன் பொருள் வாங்கி வச்சா எனக்குன்னு வாங்கிக்காம நல்லா கிடையாது மகனே. நீ தான் உண்மையான புள்ள, எனக்கு தான்ப்பா குடும்பத்து மேல அக்கறை இருக்கு. கேரளா சம மஜாவா? நம்ம வீட்டு சவுத்துல எல்லாம் அதை மாட்டி வைக்கலாம், ரொம்ப அழகா இருக்குல்ல பாக்குறதுக்கு. நேத்து நைட் டிவி பே பார்த்து பார்த்து என் கூட வந்து படுத்துக்கிட்டாமா என் ரூம்ல? நிஜமாவா? ஆமாமா, இப்ப கூட அந்த பையன் நிக்கிது போலமா, பாரு லூஸ் மாதிரி உலக வரா, போய் படுத்து தூங்குற வேலையை போறா. நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருந்தேன்மா, அதை வச்சு எனக்கு பிடிச்ச பொருள் நான் வாங்கிட்டேன். வாங்கினேன் இந்த கார், வாங்கினேன் பொம்மை கார், நல்லா இருக்கா? இந்த பைத்தியம், இது நம்ம ஊர்ல இருக்கேடா. பைத்தியக்காரன் காசை சேர்த்து வச்சு வேஸ்ட் பண்ணிட்டாங்கப்பா. இது ரிமோட் கண்ட்ரோல் கூட கிடையாதா, நம்மளே தள்ளுற மாதிரி இருக்கு. இவ்வளவு பெருசு வளர்ந்து கார் வாங்கியிருக்கான் பாத்தீங்களா, வேஸ்ட் பண்ணிட்டான் எல்லா காசையுமே. வீட்டுக்கு போய் இந்த காரை எந்த மூலையில தூக்கப்படுவானே தெரியாது, காணா போயிடும் கொஞ்ச நாள்ல. கடையில எழுதாண்டா பிளீஸ் வாங்கிக்கிறேன்ட்டு, சிறுத்து நல்ல பொருள் போலதான் ஆசைப்படுறேன் நினைச்சா இப்படி வாங்கியிருக்கான்டா. சரி, நைட் அடிச்சு சீக்கிரம் போய் படுத்து தூங்க. தனியா படுக்க சொல்லப்பா. ஏன்டா சும்மா இருப்பா, அது கேரளா பேய். பேய் பாக்க அப்படின்னு முடியை விரிச்சு போட்டு வந்துச்சா, என் கல்ல காமிங்கடா, நான் பாத்து பேசணும்டா. நானே பேய் கூட விட்டு வைக்க மாட்டேன், அதுகிட்ட மனசு விட்டு பேசணும்டா. இவ்வளவு பிரச்சனை வச்சுட்டு ஏன் பா வாழ்றேன்னு சொல்லிட்டு உன்ன கூட்டிட்டு போயிடும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கதை. மெண்டல் மாதிரி பேசாம போய் தூங்குற வழியை பாருங்க எல்லாரும். நைட்ல வேற பெட்ல யாரும் என் காலை பிடிச்சி இருக்கிற மாதிரியே இருக்கு. அது வேற யாரும் இல்ல, நான் தான் அனுச்சு காலையில சொல்லிட்டு உன் காலை பிடிச்சி இழுத்தேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி, இன்னைக்கு ராத்திரி படுத்து தூங்கிட்டு நான் கதை திரும்ப நம்ம ஊருக்கு விடுமா? சரி, வாங்க போய் தூங்கலாம்.